வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் உயிரினத் தோற்றம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க சென்னிமலையிலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி அம்மா அவர்கள் 24 வருடங்களாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு சேவை செய்து வருகின்றார்கள். சென்னிமலை மனவளக்கலை மன்றத்தில் புரோக்ராம் ஆபீசராகவும் விஷன் ஜாயிண்ட் செக்ரட்டரியாகவும் தொண்டாற்றி கொண்டு வருகின்றார்கள். மேலப்பாளையம் என்ற பகுதியில் 10 வருடங்களுக்கு மேலாக தவமையம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆழியாறு, மலேசியா, ஸ்ரீலங்கா நாடுகளில் விண்ணலை வழியாக தவம் மற்றும் சிந்தனை உரையையும் வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய அம்மா அவர்களை உயிரினத் தோற்றம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை உலகிற்கு அளித்த என் தாய் தந்தையை வணங்கி, என் அறிவுக்கு ஒளியூட்டிய ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்கள் வணங்கி, என்னுளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் மூச்சிலெல்லாம் தான் என் தலை. இந்த இனிமையான நல்ல நாளிலே WCSCயும் ஆழியாறு ஐடி இயக்குநரகமும் இணைந்து நடத்தும் இந்த இணையதள நிகழ்விலே இன்றைய சிந்தனையாக உயிரினத் தோற்றம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். உயிரின தோற்றம் அப்படின்னு சொன்னா, இந்த மனித இனம் உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் எப்படி உருவகப்படுத்தி இருக்கிறது, இந்த உயிரினங்கள் எப்படி உருவாகி இருக்கும் என்பதை சிந்திக்கக்கூடிய மனம் படைத்த இந்த மனித இன தோற்றத்தை நினைத்து பார்க்க பார்க்க மிகப்பெரிய ஒரு அதிசயம் நமக்குள்ள இருக்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த மனம் மனிதனுக்குள்ளே இருந்து உருவாகி அனைத்தையும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனம் தன்னுடைய மூல நிலையாக எப்படி உருவாகியிருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து பார்ப்பதற்கு நமது ஆசான் கொடுத்த இறைநிலை தத்துவம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை மனிதர்களுக்குள்ளே நடத்தி இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அப்போ உயிரின தோற்றம் அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாகி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனிதனுக்குள்ள நமக்குள்ள உடல் இருக்குது, உயிர் இருக்குது, மனம், இந்த மூன்றும் இணைந்த ஒரு பெட்டகமாக மனிதனுடைய உருவகம் இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்ப இந்த மனிதனுக்குள்ளே உயிரினுடைய ஆற்றல், உயிரினுடைய சக்தி எங்கே உருவாகி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம காயகல்ப தத்துவத்துல அழகா சொல்லலாம். உண்ணுகின்ற உணவு 7 தாதுக்களாக மாறுகிறது. 7வது தாதுவாக பித்து சக்தியாக உயிரின தோற்றம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இதனுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்க்கிறப்போ, இந்த உயிரினுடைய தோற்றத்திற்கு மூல காரணமாக எதுவெல்லாம் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பத கொஞ்சம் நல்ல ஆராய்ச்சி பண்ணி உள்ள போய் பார்த்தா, ஒரு நிறைய விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜட பொருளினுடைய உதிர்வே
இந்த உயிரினம் அப்படிங்கிறத நல்லா அழகா சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜட பொருள்கள் எல்லாம் எங்கே உருவகப்படுத்தி இருக்கிறது என்பத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம், நமக்கு முன்னாடி தோன்றிய உயிரினங்கள், இதற்கெல்லாம் மூலமாக எது இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்ற இந்த பூமி எப்படி உயிரினங்கள் தோன்றுவதற்கு நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க, நிறைய தத்துவ விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அத போலதாங்க இந்த பூமி உருவாகுவதற்கும் நிறைய தத்துவ விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி இந்த பூமி உருவாகி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, டஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் துகள்கள் ஒன்று சேர்ந்து பூமி உருவாகி இருக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. இந்த பூமி உருவாகுவதற்கு பல கோடி வருஷங்கள் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பூமி எங்கிருந்து உருவாகப்பட்டது, இப்ப அதற்கு மூலமாக சூரியன் அப்படின்னு சொல்லலாம், சூரியனை சூரிய குடும்பத்துல சுற்றி வருகின்ற கோளாக இருக்கிறது. அப்ப விண்கற்கள், இப்ப தீ ஜுவாலைகள் இருக்குது, நெருப்பு ஜுவாலைகளாக உருவாக்கப்பட்டது. இந்த விண்கற்களாக டஸ்ட் பார்ட்டிகல் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று மோதி உரசி ஒரு துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோள வடிவமாக உருவாக்கப்பட்டதே இந்த பூமி. இந்த பூமியில ஒரு பாறை குழம்பு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த பாறை குழம்பு ஒரு நெருப்பு குழம்பாக இருக்கிறது. இதனுடைய மேற்பரப்பு அனைத்தும் குளிர்விக்கப்பட்டாலும் கூட நடுப்பகுதியில அந்த நெருப்பு குழம்பு இருந்துகிட்டதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த உட்புறம் பாறை குழம்புகள் உருகிய நிலையில இருந்து கொண்டே இருக்குதான். பாறையில் உள்ள உலோகங்கள், யுரேனியம், தோரியம் இவற்றை வைத்து பூமியினுடைய வயது 468 கோடி ஆண்டுகள் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கே எவ்வளவு ஒரு அதிசயமா இருக்குது. இன்னைக்கு இந்த பூமி உருவாகி இருக்குது, இந்த பூமியிலதான் உயிரினங்கள் உருவாகி இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்பவே நமக்குள்ள இவ்வளவு ஆற்றல் ஒரு மிக்க உலகத்தை உணர்ந்து பாக்குறதுக்கே இந்த ஆராய்ச்சி மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்குள்ள கொண்டு வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய தொல்காப்பியம் ஓரறிவு உயிரினம் முதல் ஆறறிவு உயிரினம் வரை அத்தனையும் வகைப்படுத்தி கொடுத்திருக்குதுங்க. அதுல நவீன அறிவியல் 17ஆம் நூற்றாண்டுலதான் சிந்திக்கவே தொடங்குச்சான். பாரிப்பாடல், திருவாசகம், பல்வகை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சியை திருவாசகத்துல குறிப்பிட்டு எழுதி இருக்குது அப்படிங்கிறப்போ, திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்தினுடைய தத்துவங்களையே உள்ளடக்கிய பாடல்கள் தான் நம்ம அத்தனை பேர்த்தையும் இந்த உயிரின தோற்றத்தை சிந்திக்க வச்சிருக்குதுன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. 1859ஆம் ஆண்டு சார்லஸ் டார்வின் பரிணாம கோட்பாட்டை தனது உயிரினங்கள் தோற்றம் பற்றி முற்றிலுமாக விரிவாக நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். பூமி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி இருந்தாலும், உயிரினங்கள் தோன்றிய விதமும் அவற்றிலிருந்து பரிணாம வளர்ச்சியும் ஆராயும் வரலாற்று பிரிவே உயிரினங்களினுடைய பரிணாம வரலாறு என்று அவரு டார்வின் தத்துவம், டார்வின் கொள்கை நிறைய சிந்திக்கக்கூடிய அளவுல நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த புவியில தோன்றியது முதல்ல நுண்ணுயிர் வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவை நீரினால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ நீரே உயிருக்கு ஒரு ஊடகமாக இருக்குதுன்னு கூட ஒரு கணிப்பு கொடுத்திருக்கலாம். இந்த மரபணு சான்றுபடி
தற்கால மனித இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக கூறப்படுது. இத ஹோமோ செபியன்ஸ் என்பது மனித இனத்திற்கு வழங்கப்பட்ட சொல் பெயர் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்ப எல்லா உயிரினங்களும் தோன்றிய வகையில தானே இந்த மனித இனமும் தோன்றியிருக்கும். இந்த மனித உயிரினம் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிரின தோற்றத்துல எத்தனை கோடி உயிரினங்கள், எத்தனை லட்சக்கணக்கான கோடி உயிரினங்கள் தோன்றி இருந்து பிறப்பெடுத்து பிறந்த பரிணாம வளர்ச்சியில இன்னைக்கு மனித இன தோற்றம், இந்த மனிதனுக்குள்ள உயிராக இருக்கக்கூடிய உயிரின தோற்றத்துல இந்த மூலத்தை மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தை மகரிஷி நமக்கு ரொம்ப அழகா இப்படி கொடுத்திருக்கிறாங்க தெரியுங்களா. பூரண பொருளான இறைநிலையே பிரபஞ்ச தோற்றங்களாக மலர்ந்துள்ளதாம். இந்த இறைநிலை தத்துவத்தை சுவாமிஜி ரொம்ப அற்புதமா நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இந்த மலர்ச்சியினுடைய செயல்பாடே இறைநிலையின் இயக்க ஒழுங்கே பேரறிவு பேராற்றலாக பிரபஞ்ச தோற்றங்களாக அனைத்து பஞ்சபூத கூட்டமைப்பு என்றாலும் நில உலகில் இந்த 5 பௌதீக பிரிவுகளும் உயிரினங்கள் தோன்றி வாழ்வதற்கு ஏற்ற வழியிலே அமைந்துள்ளது. இந்த தோற்றங்கள் அனைத்துமே நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்துமே உருவானது, இது எல்லாமே பஞ்சபூதங்களினுடைய கூட்ட அமைப்பு அப்படின்னு சாமி சொல்லியிருந்தாலும் ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. பழப்பளவாம் அண்டத்துள்ளே ஒன்றாய் உள்ள பார் அண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பை நீர்பரப்பை யூகித்தாலும் நெடுங்கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும் சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடான கோடி, விலகி சுழன்றே மிதந்து இந்த பூமி சூரியனை சுற்றி வரும் விதந்தான் என்னவோ என்று இந்த பூமி உருவானதும் பூமி சுழலுகின்ற தன்மையும் உயிரின தோற்றங்களையும் பல பல விதங்கள்ல சுவாமிஜி ரொம்ப அழகா இந்த பிரபஞ்ச தோற்றம் கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய நமக்கெல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தத்துவ விளக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இதற்கு முன்னாடி இந்த உலகமாகட்டும் இந்த பூமியாகட்டும் இது எல்லாம் இந்த பிரபஞ்சம் அத்தனையும் தோன்றிய விதங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ படைப்பு தத்துவம் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் இறைவனால படைக்கப்பட்டது. இறைவன் அத்தனையும் இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் இதெல்லாமே இறைவனால படைக்கப்பட்டு அதிலிருந்து உயிரினங்கள் ஒவ்வொன்றும் இன்னைக்கு சொல்றாங்க 84 லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த உயிரினங்கள் அத்தனையுமே இறைவன் அப்படிங்கிற ஒருவரால படைக்கப்பட்டது அப்படின்னு அந்த தத்துவத்தை சொல்றப்பங்க அதை உண்மையா நம்பினாங்க. அந்த காலம் வாழ்ந்த மக்கள் அதை ஃபர்ஸ்ட் அந்த தத்துவ விளக்கத்தை எடுத்து அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாட்கள் பல ஆண்டுகள் வர வர அது எப்படி இறைவனால படைக்கப்பட முடியும், இறைவன் அப்படின்னா யாரு, எங்க இருக்கிறாங்கிற ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் இது அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்ததுனால அந்த தத்துவம் கொஞ்சம் மறைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிற திடீர் வெடிப்பு தத்துவம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கொஞ்சம் வந்ததுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய மையத்துல ஒரு வெடிப்பு உருவாகுது, அதுதான் அத்தனை கோள்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு துண்டுகளாக உடைந்து ஒவ்வொன்றாக மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் அது இன்னும் சிதறி கொண்டு இருக்கிறது. அப்ப இதிலிருந்து இன்னும் உருவாகி கொண்டே இருக்கிறது, பிரபஞ்சம் இன்னும் விரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதையும் கொஞ்சம் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் வந்ததுக்கு அப்புறம் இதையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க.
இதுவும் நம்பகத்தகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயாவாதம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் எல்லா இடத்துலயும் இருந்ததுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் மாயாவாதம் அப்படின்னா இது எல்லாமே மயக்க காட்சிகள் அப்படிங்கிற மாதிரியும், உண்மை இல்லை, நிரந்தரம் இல்லை, இல்லாதன இருப்பன, இருப்பன இல்லாதது போல் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மாய காட்சிகள் அப்படிங்கிற ஒரு தத்துவம் எங்கும் நிறைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது நிலை தத்துவம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. இப்ப நிலை தத்துவம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் நிலையானது, நேரத்தை பொறுத்து மாறாமல் பிரபஞ்சத்திற்கு தொடக்கமோ முடிவோ எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படியே அடர்த்தியை சரி செய்வதற்காக இந்த பிரபஞ்சம் அப்படியே உருவாகி அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம், பாக்குறோம், பூமி சுழண்டு கொண்டு இருக்கிறது, 1000 மைல் வேகத்துல தன்னத்தாலே சுற்றி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறப்போ இந்த நிலை தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை. இப்ப அதுக்கப்புறம் இந்த தன்மாற்ற தத்துவம் அப்படிங்கிறத மகிழ்ச்சி கொடுத்தாங்க பாருங்க. அப்ப தன்மாற்ற தத்துவம் இந்த உயிரின தோற்றத்திற்கு மிக அற்புதமான ஒரு உண்மையை, ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்குதுன்னு சொல்லலாம். அப்ப தன்மாற்ற தத்துவம் பரிணாம வளர்ச்சியில, பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பரிணாம தத்துவம் எவ்வளவுதான் விளக்கத்தை கொடுத்தாலும் பரிணாமம் அப்படிங்கிறது ஒன்னிலிருந்து இன்னொன்று உருவாகப்படும். அப்போ இன்னைக்கு பாலினுடைய பரிணாமம் தயிர்னு சொல்றோம். அப்போ தயிருக்குள்ள பால் இருக்கும், ஆனா பாலை பார்க்க முடியாது. அப்ப தயிரை கடைஞ்சிங்க அப்படின்னு சொன்னா அதுல வெண்ண தனியா இருக்கும், மோர் தனியா இருக்கும், அதுக்குள்ள பால் தயிர் ரெண்டும் இருக்கும், ஆனா அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதே போல அந்த நெய் உருவாகுதுன்னா அந்த வெண்ணையை உருக்குனீங்கன்னா நெய்யாக மாற்றம் பெறும். அப்ப இதற்குள்ள எல்லாமே பாலாகட்டும், தயிராகட்டும், மோர், வெண்ணெய், இது எல்லாமே உருவகப்படுத்தி ஒன்னிலிருந்து ஒன்று பரிணாமம் பெற்று அதனுடைய கடைசி நிலையாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இது பரிணாம தத்துவம்னு சொல்லலாம். அப்போ இந்த மனித உயிரினத்திற்கும் இந்த பரிணாம தத்துவத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதுவும் யோசிக்க கூடியதாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுதான் சாமிஜி ரொம்ப தெளிவா தன்மாற்ற தத்துவம், அப்ப தானும் இருந்து கொண்டு இன்னொன்றையும் உருவாக்க கொள்ளக்கூடிய ஒரு தத்துவ விளக்கத்தை இந்த இறைநிலை சரித்திரமாக பிரபஞ்ச தோற்ற ரகசியங்களாக சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ எத்தனை கோடி ஜீவராசிகள் ஒரு தாவரம் உருவாகி இருக்கிறது, இன்னைக்கும் தாவரங்கள் நிறைய உருவாகி போய்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்ப தாவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கோடி செடி கொடிகளை பார்த்துருக்குறோம். இன்னைக்கு என்னுடைய வயசு 52 அப்படின்னா நான் ஒரு 10 வயசு 20 வயசுல இருந்த ஒரு பல தாவரங்கள் இன்னைக்கு நிறைய இல்லாம போயிருச்சு. நிறைய தாவரங்கள் அப்ப நாங்க பார்த்தது இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தாவரங்கள் உருவாகப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போல புழு பூச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுவும் அந்த காலத்துல இருந்த புழு பூச்சிகள். இப்ப பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல ஒரு மின்மினி பூச்சிகள், நாங்களாம் லைட் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், அந்த பூச்சிகள் இன்னைக்கெல்லாம் எங்கேயே காணும். அப்போ அந்த காலத்திற்கு தக்க ஒவ்வொரு உயிரினங்களும் உருவாகி கொண்டும் உருமாறிக்கொண்டும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இதைய உணர்த்தினாங்க மகரிஷி தான். தன்மாற்ற தத்துவம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி இந்த உயிரின தோற்றத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய உண்மையை உணர்த்தி காட்டினார் வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெல்ல தெளிவா தெரியும்னு கூட சொல்லலாம். சாபஷ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே இறைவனுடைய படைப்பு, கடவுளுடைய படைப்பு அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லைங்களா? இந்த இறை ஆற்றல், இறை சக்தி அந்தந்த காலத்துக்கு தக்கவாறு ஒரு தோற்றத்தை எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உண்மைய இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் இந்த காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம், காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம், கணக்கில்லை இரண்டு அதிர்வுகளுக்கு இடையே அமையும் நீளம்,
காலம் என்ற இறையாற்றல் அதில் வலையாய் உயிர்கள் கருத்தரித்தல் முதல் இறத்தல் வரை அனைத்துமாம். அதனால காலத்தை காலம் என்றும் காளி இயமம் என்றும் மொழிவோம். கருத்துயர்த்தி சிந்தித்து தெளிவடைந்து கொண்டால் காலம்தான் அனைத்தையுமே மாற்றி கொடுக்கும். கணக்கறிவோம், உண்மை உணர்ந்து ஆக்க வழி வாழ்வோம். அப்போ இந்த காலத்திற்கு தக்கவாறு இந்த காலம் எப்படியெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறது, கண் சிமிட்டும் நேரத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதிலையுமே ஒவ்வொன்றையும் மாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நொடி பொழுதுல நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம், அடுத்த செகண்ட்ல என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் யூகித்து பார்க்க பார்க்கத்தான் அதனுள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை அறிவு, சிந்தனை ஆற்றல் எல்லாமே ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளையும் ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இதுலையும் பாருங்க, ஒரு தோற்றமாகட்டும் உருவமாகட்டும் அறிவாகட்டும் எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த காலம் என்ற இரண்டு நுண் அதிர்வுகளுக்கு இடையே உள்ள நீளம் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்க. இந்த உணர்வுகள் இந்த அதிர்வுகள் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கப்படுத்திருக்கிறது அப்படின்னு பாக்குறப்பதான் ஒவ்வொன்றோடும் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு தன்மைக்கு தக்கவாறு ஒரு உயிரின தோற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். எப்படி ஒரு காற்று சுத்தவெளி இறைவெளி இந்த மின் துகள்களிலிருந்து இந்த அணுவாக பஞ்சபூதங்களாக ஃபர்ஸ்ட் மின்னிலிருந்து பாத்தீங்கன்னா காற்று உருவாச்சு, காற்றிலிருந்து நெருப்பு உருவாகுது, நெருப்பிலிருந்து நீர் உருவாகுது, நீரிலிருந்து நிலம், இந்த நிலத்திலிருந்து ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலும் தாவரத்திலிருந்து புழு பூச்சிகள் இருந்து பறவைகள் எல்லாமே விலங்குகள் இருந்து மனித இனம் இந்த பரிணாம தத்துவம் இது எல்லாமே ஒரு தோற்ற பொருளாக வந்திருப்பதற்கு காரணம் இந்த காலத்திலே ஏற்படுகின்ற நுண் அதிர்வு. இந்த ஒரு அளப்பரிய சக்தி ஒரு காந்த ஆற்றல் ஈர்க்கும் தன்மை தள்ளும் தன்மை இதையெல்லாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க பார்க்க இந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமானவை. இந்த உலகத்துல இறைவனுடைய படைப்புல அத்தனை உயிரினங்களுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் அதிசயமாகவும் இருக்கிறது, ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த உயிரின தோற்றத்துல அதுவும் நமக்கு கிடைச்ச இந்த மனித இனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி கொண்டதா இருக்கிறது. இந்த மனிதனுடைய உயிரின தோற்றத்துல வந்த இந்த மனித பிறப்ப நம்ம முழுவதுமா தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு ஒவ்வொன்றுமே உணர்வுகளால வந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு உயிரினம் தோன்றுது அப்படின்னு சொன்னா விஞ்ஞானம் சொல்லுது ரசாயன மாற்றம் அப்படின்னு சொல்லுது. ஒரு ரசாயன மாற்றத்தினால ஒவ்வொரு வேதிப்பொருள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒவ்வொன்றாக மாற்றம் பெறுகிறது. இப்ப நல்லா சொல்ற நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு இருக்குது, உணவு அது அதனுடைய மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உணவு உடலுக்குள்ள போனதும் அந்த இறைப்பையில ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்குது, அதிலிருந்து அந்த வேதிப்பொருட்கள் உருவாகி ரத்தமாக சதையாக எலும்பாக மஜ்ஜையாக அதிலிருந்து தோன்றுகின்ற உயிர் அணுக்களாக பிரித்தெடுக்கப்பட்டு அந்த உயிர் அணுக்கள் ஒன்று கூடி இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தியாக இவ்வளவு ஒரு ரசாயன மாற்றம் நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இதே ஒரு இந்த உடம்பு மனிதனுடைய உடம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இத கிள்ளுனீங்க அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு உணர்வு தெரியும் பாத்தீங்களா, ஒரு வலி அப்படிங்கிற ஒரு உணர்வை உணர்றோம். இந்த உணர்வு நமக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கும், ஒவ்வொரு அதிர்வுக்கும் ஒரு மாற்றம் உருவாகி கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். இதே நீங்க ஒரு செடியை ஒடிக்கிறீங்க, ஒரு செடி இலையை கிள்றீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன உணர்வை கொடுக்குங்க, ஒரு செடியினுடைய எதைய ஒடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது மீண்டும் ரெண்டு பக்கம் வளரக்கூடிய ஒரு தன்மையை உருவகப்படுத்திக்கும்.
எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு விலங்குக்கு அந்த உணர்வு ஒரு பாதிப்பை கொடுக்குதோ, அந்த பாதிப்பு அந்த செடிகளுக்கு ஒரு இன்பத்தையும் ஒரு இரண்டு பக்கம் விரிந்து தரக்கூடிய ஒரு இலை துளிர்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ரசாயன மாற்றத்தால ஒரு உயிர் உருவாகுது அப்படிங்கிறதுங்க, இந்த உணர்வுகள் மூலமாகத்தான் இந்த ரசாயன மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம உணர்ந்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த ரசாயன மாற்றம் எத்தனை குணங்களை உருவாக்குகிறது, ஒரு மனிதனுக்குள்ளேயே ஒரு ரசாயன மாற்றம் எத்தனையோ குணங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு உயிரின தோற்றங்களை உருவாக்குகிறதோ, அந்த உயிரினத்திற்குள்ளே ஒவ்வொரு குணங்களையும் அடுக்கி வைத்து அதையும் நமக்குள்ளே ஒரு ஒரு பதிவாக, ஒவ்வொரு தோற்றத்திற்கு தக்க பதிவாக நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த உயிரின தோற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு மாறுபாட்டை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த மாறுபாட்டை உணர்கின்ற விதம், ஏன் ஒவ்வொரு செடி கொடியிலிருந்து புழு பூச்சிகள்ல இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்றம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, அதற்குள்ளே அந்த அழுத்த பதிவு உணர்கின்ற உணர்வு அத்தனை கோள்களினுடைய இயக்கம் தன்மை இதையெல்லாம் அனுபவித்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கூடுகின்ற பொழுதுதான் அதற்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகின்றது. இதைத்தான் சாமிஜி ரொம்ப அழகா நமக்கு அந்த உயிரின தோற்றத்துல எப்படி உயிர்கள் உருவாகி இருக்கும், இதுல எப்படி தோல், நாக்கு, கண்ணு, காது, மூக்கு, இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு இறை தேடல்ல எந்த உணர்வுகள் மூலமாக அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்காக, ஒரு சத்தத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக காதுகள் உருவாகி இருக்குது. அதே மாதிரி ஒரு வாசனையை உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மூக்கு உருவாயிருக்கு. கண்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்கள் உருவாயிருக்குது. இதெல்லாம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஒன்றோடு ஒன்று உணர்ந்து அது அதனுடைய தன்மையிலிருந்து ஒரு வெளிப்பட்டு வந்த ஒரு பரிணாம வளர்ச்சிய இந்த மனித இன முழு தோற்றம் அப்படின்னு கூட இன்னைக்கு எடுத்துக்கலாம். மனித இன தோற்றம், இந்த உயிரின தோற்றத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆதி, அந்தம், பிரம்மம், கடவுள், மெய்ப்பொருள், இந்த பூரண பொருளையே, இந்த சுத்த வெளியே, இதுவே ஒரு புதுமை அடைந்து. சாமிஜி ஒரு பாடல் அழகா கொடுத்திருப்பாங்க, பூரண பொருளே புதுமை அடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓரறிவினம் முதல் ஐந்தறிவினம் வரை ஊனாய் உயிராய் உருவ வேதங்களாய் தானாய் விரிந்த தத்துவமாகிய சுவை முதல் ஐந்தையும் சுகிக்கவும் அறியவும் கர்மனான கருவிகள் பெற்று அறிந்தும் வாழ்ந்தும் அருப நிலையாம் ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் அறிவின் நிலைகள் ஐந்துக்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன் சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் யூகம் யுக்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையே ஆறாம் நிலையாம் அவ்வித அறிவின் ஆட்சியே மனிதன். இந்த உயிரின தோற்றத்துல இறுதியாக பூத்த மலர் இந்த மனித உருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனித உருவம் தான் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மனிதன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளவு காலம் எடுத்துக்கிறோங்க. பிறந்த குழந்தையா இருக்கிறோம், பிறந்த குழந்தை ஒரு மனித இனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே பத்து ஆண்டுகளை எடுத்துக்குது. அதுல ஆண் பெண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பல வருடங்களை எடுத்துக்கிறது. அப்போ அறிவு சார்ந்த விஷயங்களை ஒரு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில காலங்கள் எடுத்துக்குது. ஒரு 120 ஆண்டு காலம் வாழக்கூடிய இந்த மனித இன உயிரின தோற்றத்துல
இந்த மனிதன் அப்படிங்கறத சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குழந்தை பருவத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும் தன்னுடைய வாழ்நாள் முடிகிற வரையிலும் பார்த்தீங்கன்னா, மனிதன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு சில வருடங்கள் கழித்துதான் நம்ம ஒரு மனித இனமாக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அதுல ஆண் பெண் அப்படிங்கிறது, அதற்குள்ள இந்த மனிதனுக்குள்ளே அறிவாக உயிராக மெய்பொருளாக இறையாக என்ன நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சில காலங்கள் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரிதானுங்க, எந்த ஒரு இடத்துலயுமே இந்த பொருளை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இதை பற்றிய முழு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, நம்ம வாழ்நாள்ல முழுவதுமாக அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு படத்தை பார்க்கிறோம், ஒரு படத்தை பார்த்துட்டு இதில் இருக்கிறது உண்மை அப்படின்னு கூட நம்ம இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலத்துல அப்படிங்கிற ஒரு நினப்புலயே நம்ம காலத்தை கூட அதோட செலுத்தி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான உணர்வுகள் எங்கே இருக்கிறது? அப்ப இந்த உயிரின தோற்றத்திற்கு எது மூலமாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, தன்னை முதல்ல உணரணும். தான் யாரு, எங்கிருக்கிறேன், எனக்குள்ள என்ன மாதிரி உணர்வுகள் இருக்குது, யார் என்னை இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மைய ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, சாமிஜி கொடுத்த இந்த உடற்பயிற்சி, தியானம், தத்துவ விளக்கங்கள், இறைநிலை சரித்திரம், பிரபஞ்ச தோற்றம், பரிணாம வளர்ச்சி, இந்த கோள்களுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள நிகழ்வுகள், இதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைச்சது அப்படின்னு சொன்னாதான் மனிதன் சிந்திக்கக்கூடிய திறனையே பெறுகிறான். உண்மையான மனித உருவத்திற்குள்ளே வருகின்ற சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது தான் எங்கிருந்து தோன்றினோமோ அதனுடைய மூலத்தை உணர்ந்து அதனோடு கலந்து மூலமாக பூரண பொருளாக மாறக்கூடிய சக்தியை ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த உயிரின தோற்றத்தை பத்தி நமக்கு மகிழ்ச்சி நிறைய விளக்கங்களை சொல்லி இருக்காருங்க. அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கதான் இந்த உயிரினங்கள் எவ்வளவு ஆற்றல் மிக்கதா இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு உயிரினத்தையுமே நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒரு தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது ஒரு செடி அப்படின்னு சாதாரண பார்வையில பார்க்கவே முடியாது. அந்த செடிக்குள்ள எத்தனை ரகசியங்கள் உள்ள அடங்கி இருக்குது தெரியுங்களா? அந்த ஒரு மலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இலை வர்றதுல இருந்து அது மொட்டாக மலர்ந்து ஒரு மலரை கொடுத்துறது, ஒரு பூவை கொடுத்து அதுல இருந்து ஒரு பிஞ்சு உருவாக்கி அதுல இருந்து ஒரு விதைகள் உருவாக்கி அந்த விதைகள் பல மரங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அத்தனை திறமைகளும் அந்த சின்ன விதைக்குள்ள எவ்வளவு அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆலமரத்தினுடைய விதை மிகச்சிறியதா இருக்கும், அது பலாயிரம் வருடம் வாழக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த மரம் இந்த சின்ன விதைக்குள்ள அத்தனை ரகசியங்களும் அடக்கி வச்சிருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை தலைகள் இருக்கணும், எத்தனை கிளைகள் இருக்கணும், அதெல்லாம் ஏற்றத்திற்கு தக்கவாறு அதற்குள்ள இருக்குது. இப்போ ஒரே மண் இருக்குது, ஒரே தண்ணி ஊத்துறோம், ஒரே மண்ணுல போட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரே மாதிரி செடி வந்துருமா? எந்த விதைகளை அதற்குள் வைக்கிறீர்களோ அதற்கு தக்க செடிகள் தான் வளரும், அதற்கு தக்க மரங்களை தான் நம்ம பார்க்க முடியும். மண்ணு ஒன்னா இருக்குது, தண்ணி ஒன்னா இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி தான் வரணும்னு என்னவே முடியாது இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, நீங்க எந்த விதைகளை உள்ள போடுறீங்களோ அந்த விதைகளுக்கு ஏற்ப அதனுடைய தன்மைக்கு ஏற்பதான் அதனுடைய காய்கனிகளை வெளியில கொண்டு வருது. இதே போலதான் மனித இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த உயிரினங்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு உணர்வுகளுக்கு தக்கவாறு ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்குது. அதனாலதான் சொல்ற ஒரு அறிவிலிருந்து இன்னைக்கு ஆறாவது அறிவாக பரிணாமம் பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஒவ்வொரு அறிவுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப தாவரங்கள்லாம் அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும், புழு பூச்சிகள்லாம் அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்ப எறும்புகளை எடுத்துக்கோங்க,
எறும்புகள் ஒரு சின்ன உருவம்னு சொல்லணும். அந்த சின்ன உருவத்திற்குள்ள அந்த உருவம் அதற்குன்னு அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பாக இருக்கட்டும், அது உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவுகளை தேடுவது, உணவுகளை உட்கொள்ளுவது, இந்த மாதிரி அத்தனை வேலைகளும் அந்த சின்ன உருவத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்குது இல்லைங்களா. யானை எடுத்துட்டா யானை மிகப்பெரிய பலம் கொண்டது, அந்த யானைக்குள்ளேயும் அந்த ஒரு அறிவு ஆற்றல் திறமை எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரின தோற்றங்களிலும் அத்தனை படைப்புகளிலும் அத்தனை ரகசியங்கள் அத்தனை ஆற்றல்களும் உள்ளடக்கிய பெட்டகமாகத்தானே இன்னைக்கு எல்லா தோற்றங்களும் எல்லா உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சாதாரண எறும்பு தானுங்க, அந்த எறும்பு எவ்வளவு அதிசயத்தை கொடுக்குது தெரியுங்களா. ஒரு ஒரு இனிப்ப ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அந்த எறும்பு கிட்ட போய் நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க, இந்த இடத்துல இனிப்பு இருக்குது வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா ஆறறிவு படைத்த மனிதனுக்கு இந்த இடத்துல இது இருக்குது, நல்ல விஷயங்கள் இங்க எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்குது. ஆனா இரறிவு படைத்த எறும்புக்கு நீங்க எதையுமே சொல்லணுங்கிறதே கிடையாது. இனிப்பு சுவை எங்க இருக்குன்றதோ அங்க தேடி வரக்கூடிய தன்மை அதனுடைய அறிவுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்குது இல்லைங்களா. அந்த தேடல் அதுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா. அந்த மாதிரி தானுங்க ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அந்த எறும்பினுடைய அறிவை நினைச்சேன்னாவே எனக்கு இன்னைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு ஒரு அற்புத சக்தி தோன்றுன்னு சொல்லலாம். அந்த எறும்பு எவ்வளவு ஒரு தன்மையா இருக்குது பாத்தீங்களா. பல உயிரினங்களை சொல்லலாம். இன்னைக்கு அந்த ஏன் அந்த எறும்பை பத்தி சொல்றேன் அப்படின்னா என்னுடைய வீட்டுல நடந்த ஒரு உண்மை நிகழ்வுங்க. நான் வந்து அரிசியை உளுந்து மாவு அரைக்கிறதுக்காக அரிசி கிரைண்டர்ல போடுறேன். அதுக்கு பக்கத்துல எறும்பு குழி ஒண்ணு இருக்கு. அப்போ அதுல இருந்து எறும்புகள் மேல வருது, இந்த கீழே விழுந்த அரிசிய அப்படியே ஒவ்வொன்னா எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. சாமிஜி தவம் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க, எந்த ஒரு உயிருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை நம்ம மனசுக்குள்ள வச்சு தினமும் தவத்துல வாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த எறும்பு பாக்குறப்போ மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது, அப்ப இந்த உயிருக்கு இந்த ஒரு அரிசி உணவாக போகுது அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொன்னா எடுத்துட்டு போகிறப்போ மனசுக்குள்ள நினைச்சேன், அப்ப நிறைய உணவு அந்த எறும்பு குழிக்குள்ள உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கை நிறைய அரிசி எடுத்துங்க அந்த எறும்பு குழி ஃபுல்லா எல்லாம் நப்பி வச்சுட்டேன். அப்படி வச்சுட்டு அரிசிய கிரைண்டர்ல போட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன், அரிசி ஆட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிரைண்டருக்கு பக்கத்துல பாக்குறேன். என்னால ஒரு அதிசயத்தை பார்த்தா அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எவ்வளவு அரிசி அந்த குழிக்குள்ள போட்டு நப்பி வச்சனோ, ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ள அந்த எறும்பு ஏன் இங்கிருந்து எடுத்துட்டு போய் துன்பப்படுது, நம்மளே அதனுடைய இருப்பிடத்துக்கு உள்ள கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழிகள் ஃபுல்லா நப்பி அத்தனை அரிசியும் உள்ள போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ அத்தனை அரிசியும் அது மேல கொண்டு வந்து போட்டிருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த எறும்பு கிட்ட நான் பேசுற மாதிரியே இருந்துச்சு. ஏன் நான் உனக்கு கொடுத்த உதவி உனக்கு கிடைக்க வேண்டாமா, ஏன் நான் கொடுத்த அத்தனை அரிசியும் எடுத்துக்கொண்டு வந்து இங்க வெளியில போட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு நான் ஒரு நேரம் அது அந்த இடத்துலயே உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு என்னதான் நிகழ்வு நடந்தது, ஏன் அந்த இந்த எறும்பு ஏன் அதை எடுத்துக்கல அப்படின்னு மனசு சிந்திச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும், திருப்பி பாக்குறேன் அந்த எறும்பு ஒவ்வொரு அரிசியா எடுத்து கொண்டு போய் குழிக்கல கொண்டு போய் ஒன்னொன்னு மாத்திக்குதுங்க. ஒரு எறும்பு கொண்டு இன்னொரு எறும்பு கிட்ட கொடுக்குது, அப்படியே கொடுத்து அந்த வெளியில இருந்த அரிசியை எல்லாம் தவுள்ள கொண்டு போயிருச்சு. அப்பதான் அந்த எறும்புகள் எப்படி மண்ணுல வாழுது அப்படிங்கிறத ஒரு புத்தகத்துல எடுத்து படிச்சு பார்த்தேங்க. அதுல அழகா எழுதி இருந்தாங்க, எறும்பு சாதாரணமா ஒரு உயிர் ஒண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா உடனே அதை எடுத்துக்காது, அது தன்னுடைய உழைப்பின் மூலமா தான் வாழக்கூடிய சக்தி வாய்ந்தது. அது மண்ணுக்கடியில சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கட்டி வச்சிருக்குமா, அதுல கொண்டு போய் ஒவ்வொரு அந்த உணவு துகள்களை உணவுப் பொருளை ஒவ்வொன்றையும் அந்த பாக்ஸுக்குள்ள அடுக்கி வச்சிருக்குமா. அப்போ அந்த மழைக்காலம் வருகின்ற பொழுது அதுல இருந்து ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட்டுக்கும், அப்ப அதனுடைய உண்மை உணர்வுகளோட அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த இந்த ரெண்டு எறிவு படைத்து இந்த சின்ன எறும்புக்குள்ளேயே
இத்தனை ஒரு அறிவு ஆற்றல் திறமை இருக்குது. ஒரு கொசுவை பார்த்து நீங்க அடிக்கிறீங்க, நம்மள வந்து கொசு கடிக்குது, உடனே அடிக்கிறீங்க. அது 3 அடி 6 அடி உயரத்துல பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆறறிவு படைத்த நம்மனால ஒரு 5 அடி உயரத்துக்கு நம்மளால பறந்து போக முடியுங்களா? முடியவே முடியாது. அப்போ எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்ச உயிரின தோற்றத்திலையும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், அத்தனையும் அறிவும் ஆற்றலும் அறிவும் ஆற்றலும் நிறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோங்க. அதே மாதிரி அல்பட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பறவை, அதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் வானத்துல பறக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஊசிய போட்டீங்கன்னா கூட, ஒரு ஊசிய மேல தூக்கி போட்டா கூட அது மேல பறக்க முடியாது. புவியீர்ப்பு தன்மையின் மூலமா கீழே விழுந்துடும். எந்த ஒரு பொருளுமே புவியீர்ப்பு சக்திக்கு தக்க மாதிரி அது கீழ் நோக்கி தான் விழும். அப்போ ஊசியை விட பல மடங்கு பெரிதுள்ள அந்த அல்பட்ராஸ் பறவை எப்படி அவ்வளவு உயரத்துல பறக்குது, அவ்வளவு கனமா தன்னுடைய சிறகுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 11 அடி நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது உடனே பறக்க முடியாது. அது ரொம்ப உயரமான மலை பகுதியில மேல ஏறி நின்று எப்படி ஃபிளைட் அப்படியே டேக் அப் ஆகுதோ அது மாதிரி காற்று வருகின்ற பொழுது தன்னுடைய இறகுகளை விரித்து கொண்டு அப்படியே பறக்கிறதுக்கு தயாராகி வானத்துல பறந்துகிட்டே இருக்குமா. ஒரு 6 மாத காலம் அந்த பறவை வானத்திலேயே பறந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தேவை உணவு அப்படிங்கிறப்போ கடல்ல வந்து அதுக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு மீண்டும் வானத்திலேயே பறந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் பறவைகள் இனத்திலாகட்டும், விலங்குகள் இனத்திலாகட்டும், எந்த உயிரினத்திலுமே ஒரு அதிசயத்திலும் ஆற்றலையும் நம்மள இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உயிரின தோற்றத்துல வந்த மனிதனுடைய பிறப்ப பாருங்க. மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு உயிர் அப்படிங்கிறது தனக்குன்னு கட்டிக்கிட்ட கூடுதானுங்க. இது எப்படி ஒரு பறவைய கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிங்கனாலும், அந்த பறவைய கூண்டுக்குள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் அந்த பறவை தனக்குன்னு உள்ள ஒரு உயிர் துகளோட தானே அது உலாவிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு உடலுக்குள்ளயும் உயிர் தனக்குன்னு கட்டிக்கிட்ட கூடுதான் இந்த உடல் அப்படிங்கிறது. இந்த உடல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குது? அப்போ உடலுக்கு உணவு அவசியமா இருக்குது. உணவு, காற்று, நீர் இதெல்லாமே தேவைப்படுது. அதை கொண்டுதான் மனிதனாகட்டும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இந்த உயிரின தோற்றத்தில். அப்போ இன்னைக்கு இந்த மனித இனத்திலையும் கூட நிறைய அதிசயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு எல்லா மனிதர்களும், ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகள் அனைத்துமே ஒரே மாதிரியா இருக்குது அப்படின்னு நிஜமா கிடையாது. அப்போ ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த இறைநிலை, இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ரகுநாத தாச கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாராம். அவரு வாழ்க்கையிலைங்க அவர் சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஒரு 4 நாளைக்கு பிறகு ஏதோ ஒரு மோர் மட்டும் 4 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் குடிப்பாருங்களாம். அதே மாதிரி தூக்கம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், 4 நாளைக்கு கழிச்சு தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவாராம். சிறந்த உழைப்பாளியா வாழ்ந்திருக்கிறாரு. 100 வருட காலம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்க்கையை பாக்குறப்போ அந்த மாதிரி உடல் அமைப்பு இந்த தோற்றத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு அதிசயத்தை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உடல் அப்படிங்கிறது எவ்வளவு தன்மையாக, இந்த உயிர் இருக்கிற வரையில இருந்தாலும் உடலுக்குள்ள இயக்கமே, இந்த உடல்ல உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த உடல் ஒரு ஜடப்பொருளாக மாறிடுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உடல் எவ்வளவு ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறத நம்ம இன்றைய விஞ்ஞானம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு கடல்ல வாழ்ற ஒரு ஒரு திமிங்கலம் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு வந்து கிணத்துக்குள்ள வாழ்ற தவளை கிட்ட சொல்லுது, நீ கடல்ல வந்து பாரு, இந்த தண்ணியை விட பல மடங்கு தண்ணி அதிக ஆற்றலோட நிறைய இருக்குது அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தவளையினுடைய அறிவு எப்படி இருக்குங்க? இந்த தண்ணி அளவு எத்தனை மடங்கு இருக்கும், இதை விட 2 மடங்கு இருக்குமா, 4 மடங்கு இருக்குமா அப்படின்னு கேட்கதான் சொல்லும். அதே மாதிரிதான்
இன்றைய விஞ்ஞானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதைய எந்த ஒரு இடத்துலயுமே இந்த உயிரின தோற்றம் அப்படிங்கிறது எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்ற விளக்கம் ஒரு அனுபவ அறிவாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாம் ரசாயனங்கள் மூலமாக உருவாகியிருக்குது, இதோட இது ஒண்ணு சேர்ந்ததுனால இந்த பொருள் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ பல ரசாயன பொருள்களை ஒரு விஞ்ஞான கூடத்துல வச்சீங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு புல்லை கூட நம்மளால உருவாக்கவே முடியாது. அது எவ்வளவு ஒரு தன்மை, எந்த ஒரு விஞ்ஞானத்தால எந்த ஒரு ரசாயன பொருள்களை எந்த ஒரு கூடத்துல வச்சீங்கனாலுமே அது ஒரு ஒரு சிறு புல்லை கூட உருவாக்க முடியாது. அப்ப எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு தன்மை, எவ்வளவு அழகாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இதுதான் உலகம், இப்படித்தான் உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை, ஒரு கருத்து கணிப்போட நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையை சொல்ல போனா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆச்சரியப்படத்தக்க முறையில இன்னும் ஆராய்ச்சி உணர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஒவ்வொரு விஞ்ஞானமும் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த பூமியை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செவ்வாய் கிரகத்துல இருந்து ஒரு மனிதன் வர்றார், பக்கத்துல பூமி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். இப்ப நம்ம எப்படி நிலவுக்கு போறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கிற மாதிரி, ஒரு செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு மனிதன் இங்க வந்து இறங்குறான்னு வச்சுக்கோங்க, அவர் இறங்கின இடம் ஒரு அரேபியன் பாலைவனமா இருக்குது. அவர் ஒரு 100 மைல் வரையிலும் பாக்குறாரு, அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் வெறும் பாலைவன தோற்றமாக இருக்கிறது. ஒட்டகத்தை பாக்குறாரு, ஏதோ ஒரு உருவம், ஒரு மிருகம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட இருக்கும். அவர் செவ்வாய் கிரகத்துல போய் என்ன ஒரு பதில சொல்ல முடியும், அவர் பார்த்த பார்வை எப்படி, அங்க பக்கத்துல பூமிங்கிற ஒரு கிரகம் இருக்குது, அதுல வெறும் பாலைவனமாக இருக்கிறது, ஒரு ஒட்டக ஒரு ஒரு உருவத்தை காட்டி இந்த மாதிரி உயிரினங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியும். இப்படித்தான் ஒரு அனுமான அறிவு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ உண்மை அப்படிங்கிறது இந்த பிக் பேங் தியரி ஆகட்டும், எந்த ஒரு மாற்றமாகட்டும், ஒரு தத்துவ விளக்கங்கள் ஆகட்டும், பிரபஞ்ச தோற்றமாகட்டும், உயிரின தோற்றமாகட்டும், இது எல்லாமே இந்த இறை தத்துவம், இந்த விஞ்ஞான அறிவை கடந்து ஒரு மெய்ஞான அறிவை உணர்த்தியது இந்த வேதாக்குரிய தத்துவம். சாமிஜி வேதாத்திரிய மகர்ஷி வேதாத்திரியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அத்தனையும் கடந்த ஞானியாக கொடுத்திருக்கிறார். எந்த விஞ்ஞானத்திலேயாவது ஒரு மனிதனுடைய பிறப்பையோ நோயையோ முதுமையோ நிறுத்த முடியுமா? கண்டிப்பா நிறுத்தவே முடியாது இல்லையா? அப்போ இதுதான் உண்மை விளக்கம் அப்படிங்கிறத மகர்ஷி ரொம்ப அழக சித்தர்கள் ஞானிகள் அத்தனை பேர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க எனக்கு மருந்தனுக்கு கிட்டவில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்ட விட்டா ஊற்றை சடலம் விட்டே உன்னை வந்து உன் பாதம் சேரணும் அப்படின்னு அழுமி சித்தர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அப்போ இந்த உயிர் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்குது, இந்த உடலுக்குள்ள இந்த ஊற்றை சடலத்துக்குள்ள இந்த உயிர் இருக்குது, இந்த இந்த உயிரை நான் எப்படி பாதுகாக்கிறோம், இந்த இந்த உடலை வச்சுதான் நான் அந்த உயிரை உணர்ந்தேன், இந்த ஊற்றை சடலத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா உன்னை வந்து சீக்கிரமா அடைஞ்சிருவேன் அப்படின்னு இந்த உயிர் தனக்குள்ள இருக்கிறத எவ்வளவு அழகா உணர்ந்த ஞானி எழுதி இருக்கிறாங்க. அப்படித்தானுங்க, ஒவ்வொரு உடலுக்குள்ளையும் தனக்குன்னு இந்த உயிர் தனக்குன்னு கட்டிக்கிட்ட கூடு தானுங்க ஒவ்வொரு உடலும். அப்படி ஒரு உயிராக, உடலாக, அறிவாக, மனமாக இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டு, இந்த உயிரின தோற்றத்தை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இந்த உயிரினத்தினுடைய ரகசியத்தை, இந்த அற்புதத்தினுடைய ரகசியத்தை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று, அறிவு, திறமை, ஆராய்ச்சி, அனுபவ அறிவு, இதையெல்லாம் தாண்டி மகரிஷியினுடைய உண்மையான விளக்கத்தை உணர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறையரலும் குருவரலும் துணை புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உயிரின தோற்றம் இந்த தலைப்பை ஒட்டி அன்பர்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அம்மாவிடம் கேட்டு நாம் தெளிவு பெறலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
முதல் அன்பராக சாம்சங் SM M146. தங்களுடைய பெயரையும் ஊரையும் பதிவு செஞ்சுட்டு அம்மாவிடம் கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா, வளமுடன். பேசுங்க. அம்மா என்னோட கேள்விமா, இப்ப வந்து ஒரு சின்ன, நீங்க வந்து எறும்புக்கு அவ்வளவு கதை சொன்னீங்க. நாங்க இருக்கிற இடத்துல பல்லி, பூரம், கரப்பான்பூச்சி, தவளை, எல்லோ பூச்சிகள் இருக்கு. அதை அடிக்கிறதுக்கே எனக்கு மனசே வர மாட்டேங்குதுமா. அது வந்து நம்ம எப்படிமா அதை என்ன பண்றது, அதை அடிச்சா அடுத்த நிலைக்கு போயிடும் அப்படிங்கறது மனசு சில டைம் தோணிடுது. சில டைம் வந்து அடிக்காம அப்படியே விட்டுரும், அது நமக்கு வந்து ஆபத்துலயும் முடிஞ்சிடும்லமா. அதுக்கு என்னமா பண்ணலாம்? வாழ்க வளமுடன். வாழ்த்துங்கம்மா. எந்த வாழ்த்து. ஒரு உயிரினத்திலிருந்தும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்கட்டும்னு சொல்லி சாமிஜி பஞ்சபூத நவகிரக தவத்தில் தானே சொல்றாங்க இல்லைங்க. நமக்கு வந்து அந்த தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதிப்பு வராம இருக்கட்டும். எல்லா உயிரினங்களும் வாழ்ந்து தானேங்கம்மா ஆகணும். ஆமா நமக்கு தொந்தரவு கண்டிப்பா. கொடுக்காம வாழ்ந்தா போதுங்க, அது எங்கிருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாங்க. அதுக்கு நம்ம பாதிப்பு இருந்தாலும் நம்ம வந்து வாழ்த்திட்டே அதை வந்து விட்டுடலாங்கிறீங்க. ஆமாங்க. சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா மிக சிறப்பா இருந்தது அம்மா உங்க உரை, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடன் நீங்க எல்லா இதுலயும் சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சபரீஷன் அப்படின்னு பெயர் கேட்டாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா, மிக்க மகிழ்ச்சி. ஆமா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ எவ்வளவோ இன்னும் நம்ம வந்து நம்ம 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 நான்வெஜ் பத்தி எதுவும் சொல்றது இல்லம்மா, பட் ஆனாலும் நிறைய இடத்துல வந்து இந்த ஃபேக்டரிஸ்ல எல்லாம் இது பண்றாங்க இல்லம்மா, நிறைய இறைச்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப சத்தமே தெரியாதனா, அங்க வந்து அவ்வளோ மாடு ஆடுகள் எல்லாம் இருக்காங்க. இப்போ அது அதுங்களோட அதுவுமே வருத்தப்படும் இல்லம்மா, கொலை நம்ம இது பண்ணும்போது. அப்போ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசா மக்களுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இல்லைல்ல, எல்லா எல்லா இடத்துலயும் ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்னம்மா? நன்றிம்மா. சாமி சொல்லியிருப்பாங்க இல்லைங்க, எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காம வாழணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஒருத்தர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை நினைச்சுதான் வருத்தமும் கொடுத்துக்கணும், ஒரு உயிர் இப்படி எல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன சொல்றது, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். எந்த ஒரு உயிரையும் துன்பம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம், ஆனா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனிதனுக்கு அது தேவையா இருக்குது, இந்த வாழ்க்கை மனிதர்களுக்கு அது ரொம்ப தேவையா போயிட்டு இருக்கும் போல இருக்குதுங்க. அதை மாற்றுவோம். சாமிஜி சொல்லியிருப்பாங்க, அந்த உணவு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தன்மை, உணவு தான் 7 தாதுக்களாக மாறுது, உயிராக பரிணமிக்குது அப்படிங்கிறத நீங்க சாதாரணமா வீட்டில் வச்சு பாருங்க. ஒரு ஒரு ஆப்பிள் துண்டை, ஒரு உங்க டைனிங் டேபிள் ஆப்பிள் துண்டை வைங்க, ஒரு மாமிச துண்டை வைங்க, 2 நாள் கழிச்சு பாருங்க, அந்த உயிர் துகள்கள் நிறைஞ்ச ஆப்பிள்ல அப்படியே அப்படியே இருக்கும் அந்த பழம். இது துர்நாற்றம் அடிக்கும், டெத் செல்கள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி உணவுகள் நமக்குள்ள போறப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த துடிப்பு, கோபம், அந்த மாதிரி உணர்வுகள் இன்னைக்கு குழந்தைங்கிட்டே நம்ம நிறைய பாக்குறோம். நம்மெல்லாம் வாழ்ந்ததுக்குங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்ற குழந்தைங்க அதுக்கு சொல்றத நம்ம கேட்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. ஏன்னா உணவு பழக்கம் கூட அதுக்கு காரணமா இருக்கலாங்க. அதனால சாத்வீக உணவு மிக சிறப்பு. அப்புறம் ரஜோவுக்கு போறவங்களை நம்ம தடுத்து எதையுமே சொல்லதானே முடியுங்க, தடுத்து நிறுத்துறதுக்கான இது நமக்கு இன்னும் கிடைக்கல இல்லைங்க. வாழ்க வளமுடன். மிக மிக அருமையான பதில், ரொம்ப நன்றி அம்மா. நன்றி இல்ல, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சபரீசன், வாழ்க வளமுடன். எல்லா இதுலயும் ஒரு சந்தேகம் கேட்பீங்க, ஒரு நல்ல ஒரு அனுபவபூர்வமான அறிவோட ஒரு உணர்வா கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்க அம்மா. சபரிஷ் ஐயா அவர்களை தொடர்ந்து ஜெயக்குமாரி அம்மா ஓசூரில் இருந்து, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம்மா. உயிரின தோற்றம், மனிதர்களுடைய தோற்றம் என்பது எந்த அளவுக்கு மகரிஷி நமக்கு விளக்கி இருக்கிறார், அதை நீங்க சிறப்பா விளக்குனீங்க. இன்னொரு என்னன்னா, எறும்ப பத்தி ஒரு புதிய ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து எப்படி இருந்தாலும் நான் உழைச்சுதான் சாப்பிடணுன்ற ஒரு குறிக்கோளை வச்சு இருக்கு. மனிதர்களுக்கு தான் நம்ம ஒன்று ஒன்று சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லி தெளிவா எடுத்து சொன்னீங்கம்மா. அது உண்மைதாம்மா.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான்வெஜ்ன்றது இப்போ ரொம்ப அதிகமாதமா போயிட்டு இருக்குது. இத தெரிஞ்சு நமக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குது. மக்கள் ஏன் இதை நோக்கி அந்த அளவுக்கு விருப்பப்பட்டு விரும்பி சாப்பிடுறாங்கன்றத நமக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. ஆனா சொல்லவும் முடியல. சொன்னாலும் அது நீ போயிட்டியா, நீ சாப்பிட மாட்டேன்னா எங்களை சாப்பிட வேணாம், நீ சொல்லக்கூடாது. அப்போ வந்து நாங்க எங்க விருப்பம், நாங்க இது பண்ணிக்கிறோன்ற மாதிரி தான் இருக்குன்றத யோசிச்சு சொல்லாமையே கூட விட்டுறோம். வீட்டுக்குள்ளேயே எடுத்து குடும்பத்துக்குள்ளேயே எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல. அது என்னைக்குதான் அந்த நிலை முடிவுக்கு வரும்? நான்வெஜ்ல இருந்து வெளியே வந்து எல்லாரும் சாத்விக உணவா உண்டு உலகம் ஒரு அமைதி, தனி மனிதன் அமைதி பெற்றால் தானமா தனி உலக அமைதின்றது வரும். இது உணவில் இருந்து தானமா வரணும் முதல்ல. வாழ்க வளமுடன். ஆமாங்கம்மா, உண்மையே எல்லாரும் அதுதான் அந்த எண்ணத்தையே பிரபஞ்சத்துல பதிவு பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. கண்டிப்பா ஒரு நாள் காலம் மாறும், காலம் மாறும். ஆனா கண்டிப்பா அது நம்ம மாறணும். வீட்டு அன்பர்கள் கொடுக்கிறது மாறினா போதுன்னு நினைக்க போலாம், அப்படிதான் நினைப்பேன் நானு. அவ்வளவு கண்டிப்பாமா, அதே தான் நானும் நினைக்கிறேன். வீட்டுல இருக்கிறவங்களே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, ஆமாங்க. அது செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. வேற வழி இல்ல, செஞ்சு கொடுக்கலனால வேற மாதிரி ஆயிடுது. என்ன பண்றதுங்களோ, வாழ்த்துவோம், நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற நம்ம அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சாமிஜியினுடைய ஒரு இதுல எல்லாரும் வரணும், உண்மையை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறத வாழ்த்துவோம் நம்மளும். நீங்க அது வாழ்க இப்ப வளமுடன். புதுசா அந்த கதையை நீங்க எறும்பு கதை படிச்சீங்களாமா? அது புத்தகத்துல இருந்து எடுத்து படிச்சு சொன்னீங்களாமா? அந்த எறும்போட ஆமாங்கம்மா, வாழ்க்கை. எறும்பு எப்படி வாழ்க்கை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அத அப்படிதான் வாழுதுங்க. உள்ள வந்து நம்ம எப்படி, நமக்கு நுரையீரல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா அந்த சிற்றறைகள் இருக்கும், அந்த தோற்றம் தான் மண்ணுக்கடியில அதே மாதிரி வச்சிருக்குங்களாமா. ஓ அப்ப சரி எப்படி அந்த சரி. ஒவ்வொரு உயிரினும் மண்ணுல இருந்து எப்படி தோன்றுச்சோ எல்லாத்துக்கும் மனிதனுக்கும் அத்தனை தொடர்புகள் இருக்குது அப்படிங்கறத வந்து அந்த லங்ஸ்ல வந்து எப்படி சிற்றறைகள் எல்லாம் சுருங்கி இருக்கும், நல்லா காற்றை உள்ள இழுத்தீங்கன்னா அந்த சிற்றறைகள் எல்லாம் விரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க. அந்த மாதிரி ஆமாங்க. ஒவ்வொரு அறை பாக்ஸ் பாக்ஸா உள்ள கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த புத்தகத்துல படிச்சிட்டேங்கம்மா. அது உண்மையான நாம ரொம்ப இன்னும் தோண்டி ஆராய்ச்சி பண்ணல. ரொம்ப சிறப்புமா, வாழ்த்துக்களம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிங்க அம்மா. அடுத்த அன்பராக அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஆனா நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேம்மா. எனக்கு வந்து குழந்தை 10 வருஷம் கழிச்சுமா பிறந்தது. அதுக்கு முன்னாடி என் கணவர் சொல்லுவாரு, ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்டா நீ ஒரு உயிரை கேட்டா உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாருமா. அதனால நான் அதுல இருந்து சொன்னதுல இருந்து சாப்பிடறது கூட விட்டுட்டேன். நான் சாப்பிடுறதே சிக்கன் மட்டன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது கூட அப்படியே 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல, அப்படியே நான் அதை விட்டுட்டேம்மா. ஆனா இப்ப வந்து என் பசங்க வந்து ஹென்னு கோட்டு தானமா சிக்கன் மட்டன் அப்படின்னு கேட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமான்னு சொன்னா என் பசங்களும் ஆரம்பத்துல இருந்தே ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க. இப்ப வந்து சுத்தி இருக்கிறவங்க அவங்கள சாப்பிட கம்பல் பண்றாங்க. சின்ன வயசுலயே சாப்பிட்டு வாமிட் எல்லாம் பண்ணான், ஆனா அந்த வாசனைக்காக சாப்பிடுறாங்க. நான் கேட்டேன், அதெல்லாம் உள்ள தடவுறதெல்லாம் மசாலா எல்லாம் தடவி சாப்பிடுறீங்க, இதே காய்கறினா ஒரு கேரட்டோ பீன்ஸோ முட்டைக்கோஸோ நீங்க அப்படியே சாப்பிடுவீங்க, அந்த எண்ணெய் நீங்க அப்படியே சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்பேன். இது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. ஏன்னா பசங்க சாப்பிடாம, நானும் சாப்பிடாம இருக்கேன், என் வீட்டுக்காரரும் சாப்பிடாம இருப்பாங்க. பசங்களை வந்து சில டைம் வந்து சாப்பிடுறது கம்பல் பண்ணிடுவாங்க சொந்தக்காரங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க பசங்களே, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதனால ஒரு உயிரை கொன்று ஒரு உயிரை வேணும்னு சொன்னா எப்படி கிடைக்கும்னு சொல்லி சொல்லியே அதை நான் மாத்திக்கிட்டேம்மா. ரொம்ப நன்றியம்மா, அது சொல்லணும் எல்லாருக்கும் அப்படிங்கறதம்மா திரும்ப அட்மிட் பண்ண. நன்றியம்மா. வாழ்க வளமுடன். எல்லாமே இன்னும் இறை தேடல்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறோங்க, அது நல்லா தெரியுதுங்கம்மா. நம்ம தேடுற சாமிஜிகிட்ட வந்தவங்க தேடுற இறை வேற. இப்ப சாதாரண மக்கள் இந்த எண்ணத்துலதான் போயிட்டு இருக்குது. சாமிஜி ஒரு ஒரே இதுதான் சொன்னாங்க, அதாவது மனுஷங்க இறந்தா புதைக்கிற இடம் அப்படி எதுன்னு கேட்பாங்க. சொல்லுவோம் எல்லாம் இந்த இடுகாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ ஆடு மாடு அப்படின்னு கேட்டாங்க, எல்லாமே சிரிச்சாங்க. அந்த மாதிரி அது அவங்கவுங்களா உணரணுங்கம்மா, நம்ம போய் யாரையும் சொல்லி திருத்தவும் முடியாது. அதை வந்து கொண்டு அந்த நாம எண்ணங்களை சாப்பிடணும். முதல்ல வந்து நம்ம தவம் பண்றவங்க அந்த எண்ணங்களையும் மறந்துடும். எனக்கு இப்பவே எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது ஆமா அந்த எண்ணங்களே நமக்குள்ள வேண்டாம். யாரு அவங்க சாப்பிட்ட என்ன, என்ன பண்ண என்ன, அது காலம் அதுங்களை மாத்திக்கும். நம்ம தெளிவா இருப்போம், அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வராத மாதிரியே பாத்துக்கோங்க. முடிஞ்ச சரிம்மா. அளவு தவம் பண்றவங்க
தீய எண்ணங்களோ தீய சொற்களோ தீய நிகழ்வுகளை பாக்குறது, பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது பெரிய நான் அதை போய் முன்னாடி நின்றுட்டு பாக்குறது, இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் குறைச்சுக்கோங்க. தீய பதிவுகளை நமக்குள்ளேயே கொண்டு வர வேண்டாம். எப்பவுமே நம்மளுடைய சிந்தனை ஆராய்ச்சி இதுக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கணும். தவத்தின் மூலமாக நம்ம உடலை பத்தி நம்ம சிந்திக்கிறது, நம்ம எண்ணத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறது, இப்படிதான் இருக்கணும். பாத்தீங்கன்னா டிவி ஓடும், அதுல எல்லா கொடூரங்களும் அதுக்குள்ள காட்டுவாங்க. அத அந்த அந்த மாதிரி எண்ணங்கள் இப்ப எல்லா இடத்துலயும் பதிவாகும் இல்லைங்கம்மா. அது மாதிரி அப்ப நம்ம திருப்பி ஆட்டோமேட்டிக்கா சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அதனால வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு ஒரு படிக்கிறதோ ஒரு பார்க்கும் போதோ ஒரு நெகட்டிவ் வந்தாலும் உடனே டஃப்னு நான் அதை முடிச்சிருவேன், அதை ஆஃப் பண்ணிடுவேன், இல்லைனா பார்க்கவும் மாட்டேன் படிக்கவும் மாட்டேன், அது தேவையில்லை நமக்கு அப்படின்னு தான் தோணுது மனசு. ஏன்னா இந்த பிறவி அப்படிங்கிறது இந்த உயிரின தோற்றத்துல பிறவி கிடைச்சது அதுவே மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லைங்களா. இத வந்து நம்ம எப்படி நம்ம கையில பிடிச்சுக்கணும் இல்லையா. அதான் அதனால அந்த திருமூலர் பாடல் சித்தர் பாடல் பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து வணங்குகின்றேன். இந்த உடம்ப தெய்வம் மாதிரி பாருங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிங்க அம்மா. அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப பிறப்பினர் தூண்டுதல்னால தீய எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படிமா நம்ம தவிர்க்கிறது? அதே பிறர் மன தூண்டுதல்னால தானே வருது, உங்களுக்குள்ள வரலையில. எனக்கு வரல. நீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா புற மனம் வந்து எதையும் நம்மள பாதிக்காது. நீங்க தெளிவா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மத்தவங்க என்னதான் அசைச்சாலும் அசைக்க முடியுங்களா உங்களை? உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. அதுக்கு நல்ல தவம், நல்ல காயங்கள் போ, நல்ல ஒரு சிந்தனை. என்ன வந்தாலும் தீய எண்ணங்களோ தீய சொற்களோ நம்மளுக்குள்ள போகாம பாத்துக்குங்க. நம்ம கையில தானுங்க இருக்குது எல்லாமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிங்கம்மா. அடுத்த அன்பராக பழனி அம்மாள் அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. பழனி அம்மாள் வாழ்க வளமுடன் பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். இது நான்வெஜ் தான் கேட்கணும்னு நினைச்சேன் மேடம். நம்ம வந்து வீட்டில் வந்து வைக்காம இருக்க முடியல, வைக்கும் வச்சு கொடுக்க தான் வேண்டியிருக்கு. அது மாதிரி செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இதை விட்டுட்டு வேற கேள்வி கேட்கலாங்களா? ஏன்னா இதெல்லாம் யூடியூப்ல போகுங்க. உயிரின தோற்றத்தில் ஏதாவது கேளுங்க. இந்த உயிரை பத்தி நம்ம ஏதாச்சும் அதை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். உயிர் பிறப்பை பத்தி இப்ப நல்லா நிறைய கொண்டு வாங்க, மக்கள் கிட்ட அதைத்தான் தேடிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, உங்க உரை மிகவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இப்ப உயிரினங்கள்ல ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அது வாய் பேச முடியாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணியோ ஏதோ ஒரு இது விஷயங்களை அது கடந்து போகுது. ஆனால் மனிதன் வந்து ஆறறிவு பெற்றிருந்தாலும் இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏமா இவ்வளோ வித்தியாசப்படுது. அது ஏன், அதாவது தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி நல்ல விஷயம் உள்ளவங்களும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நூர்க்கத்தனமான ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கு ஏமா. அது இது எதனால் வந்தது, இது பரிமாணங்கள் மூலியமா வந்திருந்தாலும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்து அவங்க அந்த மாதிரி பண்றாங்களேம்மா. இதை தவிர்க்கறதுக்கும் இப்போ நல்லவங்களும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து கஷ்டப்படுவாங்க. அப்போ வினைப்பயன் வினைப்பயன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், வினைப்பயனால நம்மளுக்கு இதான். ஆனா இந்த தருணத்துல அவங்க நல்லவங்களா தானே இருக்காங்க, பட் ஏன் அந்த வினைப்பயன் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணும்? இது எப்படிமா தவிர்க்கிறது?
ஏன் இது இந்த சூழல் வந்து ஏன் இப்படி நடக்குது? வாழ்க வளமுடன். இது பெரிய சப்ஜெக்ட்டுங்க இது. உயிரின தோற்றம் அப்படின்னா விலங்கின பதிவு சாமிஞ்சு சொல்லுவாங்க. எப்படி இந்த உயிர் தோன்றுச்சு, அந்த உயிர் பிறர் வளம் பறித்தல், உன்னோட ஒன்று இது பண்ணிக்கிறது, எல்லா பதிவுகளும் மனுஷங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு நீ நமக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஃபர்ஸ்டே ஒரே நாள்ல எதிரியா மாற மாட்டாருங்க. ஆனா விலங்குகள் பாத்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கும், நான் ஒன்னு உழைச்சிக்கும் இல்லைன்னா கடிச்சுக்கும், ஏதோ ஒன்று பண்ணும், அடுத்த செகண்ட்ல அப்படியே விட்டுட்டு போயிடும். ஆனா எந்த ஒரு மனிதனுமே நேருக்கு நேர் ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ ரொம்ப மலர்ச்சியா தான் பார்ப்பாங்க, அன்பா பழகுவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. அப்புறம் அந்த எண்ணத்துக்கும் அவர் அந்த ஆன்மாவுடைய செயலுக்கும் எண்ணத்துக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் ஒத்து போகாம இருக்கும். அப்போ உடல் ரீதியா மன ரீதியா நம்ம பழகிட்டு இருந்தாலுமே இந்த ஒற்றுமை வந்து வேற்றுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள போட்டுட்டே இருப்போம், இவன் பேசுனது சரியில்லை, இவன் சொன்னது ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு நாள்ல வெடிப்பு வரும், என்ன உனக்கு எனக்கு ஆகாது நீ. அப்போ அந்த உயிர் என்ன, அவனுக்கு வந்து நம்ம துரோகம் செய்யறது, அவனை எப்படியாவது அழிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் ஒரு ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்வாங்க. அப்புறம் எடுத்ததும் யாருமே யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க, துன்பமானதை நினைக்கவும் மாட்டாங்க. அதுக்கு காரணம் வேறன்னு கேட்டா நம்மளாதான் இருப்போம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளால வாழ்க்கை கொண்டு போக முடியாது. அப்ப அவங்களுக்கு எதிரான சூழல் நம்மளேதான் உருவாக்கிக்குவாங்க. அதனால நல்லது கெட்டத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே எந்த ஒரு இடத்துலயுமே சண்டையோ சஞ்சலப்போ எதுவுமே வராதுங்க. அதை முடிஞ்ச அளவு நம்ம தவிர்த்துக்குவோம். அதுக்காக தான் சாமிஜி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா, அருட்காப்பு போட்டுக்குங்க, நல்லா சங்கல்பம் பண்ணுங்க, வாழ்த்தினுடைய முடிவுல வாழ்க்கை துணையிலிருந்து எதிரிகள் இருந்து அத்தனை பேர்த்தையும் வாழ்த்துங்க. அறியாமையிலதான் அவங்க எல்லாம் செய்யறாங்க, அந்த அறியாமையில இருக்கக்கூடிய குணம் அவங்க கிட்ட மாறட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தையே கொடுத்துட்டு இருக்க நமக்கு அந்த பாதிப்புகள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து நமக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாதிப்புகள் கண்டிப்பா குறையும். ஒவ்வொரு நாளும் தவத்துல யார் நமக்கு துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்கள வாழ்த்த வாழ்த்த கண்டிப்பா அதுல மாற்றம் நிச்சயமா உணர முடியும். நிறைய அன்பர்கள் உணர்ந்திருக்கிறாங்க, நீங்க அதை செஞ்சு பாருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, இது இன்னொரு கேள்விமா. இப்ப இது வந்து பொதுவான ஒரு விஷயங்களை சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு தாய் வயிற்றுல பிறந்த ஒரு ஐந்து இருக்காங்க, ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு சொத்து விவரத்திலே பாருங்களேன் வேறுபாடுகள் வருது, எனக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது அந்த ஒரு கருவில உண்டான ஒரு ஐந்து பேரா ஆறு பேரா இருக்கட்டும், இப்படி ஒரு வித்தியாசங்கள் வேறுபடுறதுக்கும் மன வேறுபாடு, அதனால பல இன்னல்கள் ஏற்படுறது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அப்ப இதுக்கு மூலதனம் காரணம் என்னமா? இந்த இப்ப சொத்துங்கிறது பார்த்தீங்கன்னா அது நிலையான, அதாவது ஒரு மண்ணா இருக்கட்டும் நிலமா இருக்கட்டும் வீடா இருக்கு, அது வந்து நிலையா இருக்குது. ஆனால் மனிதன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடுறான். பட் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து எனக்கு இது வேணும் அப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணங்களை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறது வந்து ஒரு பெரிய ஒரு இதாதானமா இருக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள. இன்னைக்கு எல்லா பக்கமும் அது இருந்துட்டுதான் இருக்குதுங்க. அந்த என்ன சொல்றதுங்க, புரிஞ்சுக்காம இருக்கிறதுங்க. மனுஷங்களை பத்தி, மனித இனத்தை பத்தி புரிஞ்சுக்காம, உறவுகளை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது. அப்புறம் விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம, விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோங்கிறது தெரியும், ஆனா நம்மே விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த கடும் பற்று, அந்த அருகுணம் சொல்றோம் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் உள்ள இருக்குங்க. எல்லாத்துக்கும் எல்லா குணங்களும் உள்ள அடங்கிதான் இருக்கும். அடங்கிய பெட்டகம் தான் மனிதன். அந்தந்த காலத்துக்கு தக்கவாறு எப்படி நம்ம ரேடியோ டியூன் பண்ணணும்னா சூரியன் எஃப்எம் இருக்குது, ஒவ்வொரு காட்சிகள் எப்படி டிவியில படமா சேனல் மாத்த மாத்த வருதோ அதற்கு தக்கவாறு ஒவ்வொரு குணங்களும் மேல வரும். எல்லா மனுஷங்களுக்கும் பேராசை இருக்கும், சினம் இருக்கும், கடம்பற்று இருக்கும், நல்ல பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும், கருணை இருக்கும், எல்லா குணங்களும் எல்லாவற்றிலும் பதிந்திருக்கும். அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சூழலுக்கு தக்கவாறு ஒவ்வொரு குணங்கள் வெளிப்படும். அப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ரொம்ப பேராசைப்படுறான், என் தம்பி என்கிட்ட வந்து சொத்தை புடுங்குறான் அப்படின்னு ஒவ்வொன்னா நம்ம அந்த சூழலுக்கு தக்கவாறு மாறிக்குவாங்க. அதே மாதிரிமா, இப்ப எல்லாரும் அந்த ஆடு கோழி இதெல்லாம் பத்தி கேட்டாங்க, நான் அது கேட்கறதுக்கு இது விரும்பல. இப்ப அதுக்கு ஆரிஜினே பாத்தீங்கன்னா, இப்ப ஆடு வளர்க்குறவங்க இருக்கட்டும், கோழி வளர்க்குறவங்களா இருக்கட்டும், ஆடு வளர்க்குறவங்களா இருக்கட்டும், அது பிசினஸா பண்றாங்க.
வளர்த்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறப்ப அது இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆர்ஜினே வளர்க்குற அந்த தொழில் பண்ணுறவங்களே அப்போ அது அதுக்கு காரணம் மூலதனம் அப்படிங்கிற வளர்த்தவன்ட்ட நம்ம வள இது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களாமா, அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களே வந்து அப்போ தப்பானவங்களா அதில் கருதப்படுவாங்களாமா? ஒரு ஆடு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அதை தான் வாழ்வாதாரமே அப்படி இருக்குன்னா அவங்க வளர்த்து ஒரு இடத்துக்கு கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா அது ஒரு இறைச்சிக்கு தான் இது பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆர்ஜினுக்கே வந்து இப்போ அது காடுங்களில் வளர்ந்து இருக்கிறத வந்து அதை வளர்த்து இது பண்ணி ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்கன்னா ஆர்ஜினை இங்கே தப்பாயிடுமாங்களா? இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி சாமிஜியிட்டயே ஒருத்தர் கேட்டாருங்க. அவங்க வந்து அது தொழில் பண்றாங்க, அவங்களுடைய வருமானம் பாதிக்குது இல்லை அப்படிங்கிறப்போ சாமிஜிய சொன்ன பதில் இதுங்க, உங்களுக்கு தேவை இருக்குங்காட்டி தானே போய் அங்க கேக்குறீங்க, தேவை இருக்குங்காட்டி தானே உற்பத்தி பண்றான், அந்த இடத்துல தேவையே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த உற்பத்தியே இல்லாம போயிடும். இன்னைக்கு பல தாவரங்கள் பல உயிரினங்கள் எல்லாமே போயிடுச்சு, டைனோசர்ல எங்க போச்சுன்னே தெரியல, அதனுடைய தேவை இங்க உலகத்துக்கு இல்லாம இருக்குது. அந்த மாதிரி நீங்க சாப்பிடணும்னு தேவைப்படுறீங்க, அதுக்காக போய் உற்பத்தி பண்றீங்க, அது ஒரு பிசினஸ் ஆக்கிட்டீங்க. அப்ப நமக்கு தேவையில அவங்க செய்யறது வந்து சரியா தானா மறைஞ்சு போயிடும், அடிப்படையில அவங்க செய்யறதே சரியாமா? தேவையின் அடிப்படையில அந்த பிசினஸுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அது சரின்னு சொல்றதுக்கு இல்ல இல்லைங்க. அது நம்ம நம்ம உயிர் கடமை, நம்மளுடைய கடமை என்ன, எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். அப்ப அவங்க அந்த உயிரையே வதச்சு துன்பம் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த அந்த உயிர்கள் என்ன துன்பம் படுமோ அந்த அலை பதிவு உள்ள வரும் கண்டிப்பா, வராம இருக்காது. அவங்க கண்ணில் பாக்குற கண்ணில் பாத்துக்கிட்டு தானே இருப்பாங்க, அதெல்லாம் பாருங்க வராம எல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன் இன்னைக்கு இவ்வளவு துன்பம் வருது, இவ்வளவு நோய் வருது, அதுக்கு காரணம் எல்லாம் மூல காரணம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ரொம்ப நமக்கே நல்லா தெரியும். எந்த பாக்குறோம்னா இப்ப பட்டு சேலை எல்லாம், இப்ப பட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நூலாடை இருக்கிறது தெரியுங்களா, லேடிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு அதிகமா முதல்ல பட்டு ரொம்ப விருப்பப்பட்டாங்க, பட்டு மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. இன்னைக்கு லேடிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டை விட்டுட்டு இதுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒண்ணு தேவை இல்லை அப்படிங்கிறப்ப மாற்றம் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நிறைய பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தங்கம் தான் போட்டுட்டு இருப்பாங்க, இன்னைக்கு வந்து நிறைய கவரிங் இது நிறைய வந்துச்சு, அதை விட மாடலா இதுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தேவைக்கு தக்க மாதிரி அந்த அந்த சூழல் மாறிக்கிட்டே தானே போயிட்டு இருக்குதுங்க. நான் அதெல்லாம் விட்டுருங்க, இப்ப வந்து கண்ணை மூடி ஒரே நிமிஷம் யூஸ் பண்ணுங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை என்ன, இன்றைய சிந்தனை என்ன, கடந்த காலத்தை பற்றி நினைத்து இறந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பவன் இறந்தவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பான், எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டவன் பிறக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த சூழல்ல இந்த நொடி பொழுதுல ஜென் தத்துவம் என்ன சொல்லுது, இதை இந்த நொடி பொழுதில் நீ எதை உணர்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சந்தோஷமா பாருங்க. இன்னைக்கு உயிரினத்தை ஓட்டத்தை பத்தி பார்த்தோமா, நான் உயிரோட இருக்கிறேனா, என்னுடைய உயிர் உடம்புள்ள எப்படி வச்சு சுழண்டுகிட்டு இருக்குது, அதை நினைச்சு ஆனந்தப்படுங்க. அதனுடைய தன்மை அது சாமிஜி அதைத்தான் எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்க்கிறாருங்க. சாமிஜியினுடைய வேதாத்துடைய தத்துவமே எல்லாரும் தன்னைத்தானே உணருங்க, இந்த நொடி பொழுதுலேருந்து எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காம உங்க உடலை உங்க உயிரை உங்களுடைய மனசை நீங்க பக்குவப்படுத்துங்க, அதுதான் சாமிஜியினுடைய கொள்கையே. அதை அதை எடுத்துக்கோங்க, எல்லாரும் அகத்தாய்வு பண்ணுங்க, உங்களை நீங்களே ஆராய்ச்சிக்கு எடுத்தீங்கன்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வேதாத்திரிய விழுதுகளாக நம்மளை எல்லாத்தையும் மாத்தி கொண்டு போகணும்னு சொல்லலாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக அற்புதமான பதில்மா, இது மிக சிறப்பு. வாழ்க வளமுடன்மா, அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், மிக சிறப்பான பதில்ங்கம்மா. வாழ்க வளமுடன், சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு எல்லாத்துக்குமே அதுதானுங்க, இந்த நிமிஷத்தை விட்டுருவோம், வெவ்வேறையா சிந்திச்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம், ஆனா இப்ப என்ன அப்படிங்கறத யோசிச்சோம்னா போதுங்க, பேச்சே வராது, நமக்கு கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான் வரும். நல்ல நிறைய நேரம் அழுதுருப்பேன், கண்டிப்பா உட்காந்துட்டு அழுதுருப்பேன், எப்படி எப்படி உயிர் எப்படி எல்லாம் வந்தது, இதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு துன்பப்பட்டு இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறப்ப அதெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் நினைக்கிறப்ப நம்ம கண்ணில் அப்படியே கண்ணீர் போகும், அந்த உணர்வுகள் வரும். ஐயா அவர்கள் இறுதியா அந்த இறைநிலை தவிர
கொடுத்ததே அதுக்குதான், உணர்வு வர்றதுக்கு தான். உண்மை உண்மைம்மா. வாழ்க வளமுடன் அன்பர்கள். அம்மாவிடம் ஐயங்கள் ஏதாவது இருந்தால் கேட்டு தெளிவு பெறலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு நிறைவான உரைம்மா. கடைசி கேள்வியில கூட உங்களோட அந்த பதில் வந்து ரொம்ப நிறைவாகவும் அற்புதமாகவும் இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாங்களாம்மா? செய்துக்கலாங்க. கேள்வி கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஒரு அன்பர் வந்திருக்காங்கம்மா, கலைமதி அம்மா. வாழ்க வளமுடன் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் கலைமதி அம்மா. மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். உயிரின தோற்றம் பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. உயிரின தோற்றம் பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப வந்து மனுஷங்க முதல் முதல்ல பிறந்ததுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்திலயும் இஸ்லாத்திலயும் சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாள் ஆதாம் அவ்வான்னு சொல்லிட்டு. நம்மளதுல ஏதாவது சொல்லியிருக்காங்களாம்மா உயிரின தோற்றத்துல? நம்ம இதுல இருந்து அமீபா பாக்டீரியா அந்த மாதிரிதான் வந்திருக்குதுங்க. ஒரு சடிதி மாற்றம் அப்படின்னு சாமிஜி ஒரு மூன்று கொள்கைகளை வச்சு சாமிஜி அந்த இறை ஞானம் அப்படிங்கிற புத்தகத்துல கொடுத்துருக்கிறாருங்க. சடிதி மாற்றத்தின் மூலமாக இந்த மனித இன தோற்றம் தோன்றி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு அனுமான அறிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்ல இந்த புராணத்துல சொல்லுவாங்க, குழந்தையில வந்து ஒரு குடத்துல எல்லா உயிரினங்களும் இருக்கும், சிவன் வில்ல அம்பாடிச்சு அது மூலமா உயிரினங்கள் மறுபடியும் தோன்றுனதா சொல்லுவாங்க. இந்த உலகம் அழிஞ்சாலும் மறுபடியும் தோன்றிட்டு இருக்குன்னு இந்து மதத்துல சொல்றாங்க. ஆனா முதல் ஆண் முதல் பெண் சொல்லிட்டு மத்த மதங்கள்ல இருக்கு, நம்ம இதுல இல்லையா அப்படின்ட்டு கேட்டம்மா. நன்றி அம்மா. அடிச்சுட்டு வரும் அதுல வந்து என்ன கிருஷ்ணர் தலை மேல வருவாரு, கிருஷ்ணர்ல இருந்து உருவாச்சுன்னு. அதாவது மதங்கள் சொல்லுது அப்படின்னா மதங்கள் தானா உருவாகல, மனிதர்களால உருவாக்கப்பட்டதுதான் மதங்கள். அப்ப மனிதர்களால ஒரு கருத்தை வச்சு இப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கி கொடுத்தாங்க. இதனுடைய மூல காரணம் சாமிஜி கொடுத்த தெளிவான விளக்கம்தான். இறை சுத்தவெளி நுண்துகள் பரமான விண்கள் பஞ்சபூதங்கள் அதிலிருந்து ஓரறிவு முதல் ஆறறிவு, இதுதான் சாமிஜி கொடுத்த பரிணாம தத்துவம், தன்மாற்ற தத்துவம். இதுல இருந்துதான் உயிரின தோற்றம் அப்படிங்கிறது. மதங்கள் என்ன சொல்லும், இங்க இருந்து இது உருவாச்சு, ஆதாம் வந்தார், ஏவாள், நம்ம எல்லாம் ஒரு பேர் புனை பேர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லைங்க. லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போகணும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிறைய அன்பர்கள் இன்றைய சிந்தனை உரைக்கு சாட் பாக்ஸில் நன்றிகளையும் தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பதிவிட்டிருந்தார்கள் அம்மா. வாழ்க வளமுடன். அவர்களுக்கும் நம்ம வாழ்த்தினை சொல்லி மகிழ்வோம். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே